தன்ன ட்ராக் ஷூட் அப்புறம் ஷூ எப்படி கென்னிச்சி பசங்களா எல்லாரும் வாங்க. காலங்காத்தால கடுப்பேத்துறீங்க. எனக்கும் டொக்கம் டொக்கமா வர்றது. காலையில இந்த மாதிரி தூங்கி வழிஞ்சா எப்படி? நாம எல்லாரும் ரொம்ப தூரமா ஓட வேண்டி இருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல இல்ல, வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா எல்லாமே நல்ல நேரம் தான். வாங்க இப்பயே ஆரம்பிச்சிடலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ நான் ஓடி உடம்ப குறைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிளம்பிட்டார்ல, கமான் கமான் பசங்கள, நீங்களும் கிளம்புங்க. அடுத்து நீங்க வரையா? நானும் போயிட்டு வரமா. டிங் 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 டிங். ஓகே பாய், சீக்கிரம் வந்துருங்க. என்ன பசங்களா பின்னாடி ரொம்ப தூரத்துல இருக்கீங்க? சுறுசுறுப்பா என் கூடவே வாங்க. என்னப்பா ஸ்லோ ஆயிட்டீங்க, சீக்கிரம் வாங்க. என்னப்பா சீக்கிரமா வாங்க. அப்பா என்னாச்சு? ஏன்பா கீழே விழுந்துட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. என்னால சுத்தமா முடியல, என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உங்களை உப்பு மட்டும் தூக்க சொல்றீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா அப்பா எங்கம்மா? அவர் தூங்க போறேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு ஆபீஸ்க்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது ஒண்ணு புரியல. ஜாகிங் பண்றது லைட் எக்சர்சைஸ் தானா? பாவம் அப்பா ரொம்ப டயர்ட்ல இருக்காரு போல. அப்ப இனிமே உங்க அப்பா ஜாகிங்கே போக மாட்டாரு போல பசங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, அவருக்கு ரொம்ப வயசாடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு என்ன சொன்னாலும் நான் முதல்ல சாப்பிடற வேலையை முடிச்சிருவேன். டிங் டிங். அவசரப்பட்டு ஜாகிங் போனது பெரிய தப்பா போச்சு. உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது. ஏய் யாரா பனி? எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஐயோ திருட திருட, அவனை யாராவது புடிங்க புடிங்க. என்னால நேத்து ஜாகிங் ஓட்டதால இப்ப ஓட முடியல, சீக்கிரம் வந்து புடிங்க. ஏ திருடா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல வந்து திருடுவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த ஓட்டம் ஓடுறாங்க. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். திருட 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 திருட. எங்க ஆள காணோம்? இரு, நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. உடச்சுட்டா போற. எங்கெல்லாம் ஓடுற பத்தியா? யாரு இது இப்படி கண்ணு முழு தெரியாம ஓடுறது? கொஞ்சம் கூட ஐவே இருக்காதோ? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். காலையிலேயே குட் மார்னிங் சொல்றாரு. ஆமா இவர் யாரு? என்ன நாய்கிட்ட எல்லாம் கடி வாங்க வச்சுட்டல, உன்னை எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். திருட்டு பயல ஓட முடியாம இங்க வந்து அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கியா? உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை கால புடிச்சு கேஞ்சி கேட்டுக்கிற, என் வீட்டுல இருந்து எடுத்ததை திருப்பி கொடுத்துரு. உங்க வீட்டுல இருந்தா? பின்ன என் வீட்டு இல்லாம நீ வீட்டுல இருந்து எடுத்ததை என் கண்ணால பாத்த. நான் யாருன்னு கொஞ்சம் தெளிவா பாருங்கப்பா. டிங் டிங். அட்டோரி நீயா? அம்மா நீ இங்க என்ன பண்ற? நீங்க பணத்தை எல்லாம் அந்த போட்டோ ஃபிரேம் குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களாப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். என்னது பணத்தை போட்டோவுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சனா? ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக காலங்கடத்தால இப்படி என்ன துரத்திக்கிட்டு வந்தீங்க? நான் திருடன் நினைச்சீங்கல்ல, அதுக்குள்ள அப்ப பணம் இருந்துச்சு இல்ல? யாரு அங்க இருந்து ஓடி வந்தது? நீங்க தான்ப்பா, பைக்க தாண்டி வந்தீங்க, வீட்டுக்குள்ள பூந்து வந்தீங்க, பொதருக்குள்ள பூந்து வந்தீங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஜாகிங்காப்பா? என்னது ஜாகிங்? ஆமா, இவ்வளவு தூரம் இப்ப ஜாகிங் பண்ணிட்டு தானே வந்தீங்க? என்ன ரன்னிங் மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா நீங்க நிஜமாவே சூப்பரா ஜாகிங் பண்ணீங்கப்பா.
ஆமா ஆமா, என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாராலையும் ஓட முடியாது. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுவும் காலையில ஜாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிடுற சுகம் இருக்கே, அது ஒரு தனி சுகம். நீங்க இப்படி பேசுறது கேக்க சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, நாளைக்கு நீங்க ஜாக்கிங் வரீங்களா? நிச்சயமா நானும் உங்களோட வரேன். அப்பாடா, நீங்களும் பசங்களும் ஜாகிங் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியா இருப்பீங்க, எனக்கும் சந்தோஷம். ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு மனுஷருக்கு ரொம்ப முக்கியம். நான் டெய்லி ஜாகிங் போவேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். இன்னும் 6 மாசத்துல நான் 6 பேக் கொண்டு வரேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குதுங்க. டிங் டிங், அம்மா எழுத்தாளரா மாறிட்டாங்க. டிங் டிங். அதே மாதிரி இன்னொரு நாள் காலையில, அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றீங்க? இன்னைக்கு பேப்பர்ல கதை எழுதுறதுக்காக ஒரு பொண்ணுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி நானும் பிரைஸ் வாங்கணும், அதான் கதை எழுதிட்டு இருக்கேன். என்னது கதையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? உங்க அம்மாவோட டேலண்ட் என்னன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல கெனிச்சி. நான் கதை எழுதுன கவிதை மாதிரி போயிட்டே இருக்கும் தெரியுமா உனக்கு? என்னது, உங்க அம்மா கதை எழுதுறாங்களா? என்ன கதை எழுதுறாங்கன்னு சொல்லு. அந்த பேப்பர் அவங்க காட்டவே இல்ல. அந்த கதைய படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா அத சீக்கிரட்டா வச்சிருக்காங்களாம். கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த கதை எழுதுற போட்டியில அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமா ஆமா, ஹெல்ப் பண்ணலாம். ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் கழுவுறோம். இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பண்றீங்க? நீ கதை எழுதும் போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல. வீட்டு வேலையில நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் முதல்ல கதை எழுதுங்க. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக என்னெல்லாம் பண்றீங்க? ஆனந்த கண்ணீரை எல்லாம் அப்புறமா விட்டுக்கலாம், முதல்ல கதை எழுதுற வழிய பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நிச்சயமா நான் பரிசு வாங்கி தருவேன். என்ன பண்றது? இப்படியே விட்டு அம்மாவுக்கு ஏதாவது போய் ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, நான் என்ன உதவி செய்ய முடியும்? உன் டேலண்ட்க்கு வராதா நல்லா யோசிச்சு பாருப்பா. டிங் 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 டிங். ஒரு நல்ல கதை மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. ஐயா, கதை எழுதுற நிஞ்சா டெக்னிக் எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா ரைட்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ற நிஞ்சா டெக்னிக் எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணு உடனே பண்ணுப்பா. இதோ உடனே செஞ்சிடுறேன். கதை 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 நல்ல கதை. என்னமா நீங்க கதை எழுதுறதுக்காக இந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆகவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கோத்து ஒரு கதை எழுத வேண்டியது தானே? என்னது தெரிஞ்ச விஷயமா? நிஞ்சா இன்ஸ்பிரேஷன் டெக்னிக். இப்ப நீங்க இன்ஸ்பயர் ஆக போறீங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை ஞாபகத்துக்கு வருது. யோசிங்க யோசிங்க, இப்ப நீங்க ஒரு நல்ல கதைய எழுத போறீங்க. நல்லா யோசிங்கம்மா, உங்க திறமைய திரட்டி ஒரு அற்புதமான கதைய எழுத முடியும். சூப்பர் கதை ஞாபகம் வந்துச்சு, நம்ம எழுதுற. கலக்கிட்ட ஹட்டோரி. ஆமா ஆமா, உண்மைதான். உங்க அம்மா இன்னுமா கதை எழுதுது? நீங்க வேற விட்டா இன்னும் 2 நாளைக்கு எழுதுவாங்க போல. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா. மொத்தத்துல நீங்க நினைச்ச மாதிரியே கதை எழுதி முடிச்சிட்டீங்க. கதை எழுதுற இன்ட்ரெஸ்ட் உங்களை சரியாவே கவனிச்சுக்கல. சரி இருங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு வழியா உங்க அம்மா கதை எழுதி முடிச்சிட்டா. கணிச்சு சீக்கிரமா அந்த கதையை படி. மிட்சுபா ஃபேமிலினா அங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதுல முக்கியமா என் ஹஸ்பண்ட பத்தி. அவர் டெய்லி பண்ற காமெடிக்கு அளவே இருக்காது. நடந்து வரும்போது தெரியாதுல போஸ்ட் பாக்ஸ்ல இடிச்சு பாரு. அப்புறம் அதே போஸ்ட் பாக்ஸ் கிட்ட மணிக்கணக்குல மன்னிப்பு கேப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த மேட்டர் இல்லாம கதையில எழுதுறது. ஆனா அதுதானப்பா உண்மை. உண்மையை யாரும் மறைக்க முடியாது. அட்டோரி கரெக்டா தான் சொல்றா. அடுத்தது என் பையன் கெனிச்சி. கெனிச்சிய பத்தி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். அவனுக்கு யுமிகோன ரொம்ப பிடிக்கும். அவனே யுமிகோ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றான், ஆனா நடக்க மாட்டேங்குது. யாராவது இத படிச்சாங்கன்னா என் மானம் என்னத்துக்கு ஆகுறது?
என்ன இப்ப மட்டும் இனிக்குதா? அடுத்த டிக்கெட் யாரு? இப்ப நம்ம பாக்க போறது சிஷிமாரவ பத்தி. தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது கொரட்டை விட்டா கிடி மாதிரி கிடிக்கும். அவன் கொரட்டையில பொருள் எல்லாம் அவன் மேலேயே விழும். என்ன இதெல்லாம் அம்மா, ஏன் இப்படி எல்லாம் எழுதி என்ன அவமானப்படுத்துறாங்க? டிங் டிங் அட்டோரி, சிசு போற பழக்கத்தை இன்னும் விடலையா? டிங் டிங், அம்மா தெரியாதவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி என்ன அவமானப்படுத்துறாங்களே. இந்த கதை மட்டும் பேப்பர்ல வந்தா நம்மளோட குடும்பமான கப்பல்ல ஏறிடும். அதுவும் உண்மைதான்ப்பா, ஒரே சொதப்பல்பா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? இந்த கதை எழுதுறதுல எனக்கு சுத்தமா வராத போலங்க. பேசாம சமையல் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் பாத்துக்கறதுதான் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கதை நல்லதா எழுதுற. ஆமாமா, நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க. சரியா ட்ரை பண்ணா நானும் நல்ல கதை எழுதுவேனா? நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்கம்மா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவீங்க பாருங்க. டிங் டிங். யூமிகோவை எனக்கு பிடிக்காது. டிங் டிங். ஓ யூமிகோ, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் கெனிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கையில என்ன வச்சிருக்க? ஹாய் யூமிகோ போட்டோவா? ஏய் ஷின்சோ, அந்த பக்கம் போ. கெனிச்சி யூமிகோ போட்டோக்கு முத்தர் குத்தான பார்த்துட்டா? பார்த்துட்டா, பார்த்துட்டா. இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பைசாலதே கெனிச்சி. ஏய் அதெல்லாம் இல்லப்பா. முதல்ல வெளிய போங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு யூமிகோனா சுத்தமா பிடிக்காது. ஆமா, யூமிகோக்கு அழகா இருக்கும்ன்ற திமிரு ரொம்ப ஜாஸ்தி, அதனால எனக்கு அவளை கண்டா சுத்தமா பிடிக்காது. புரியுதா? வேடிக்கை பார்த்தது போதும், கிளம்புறீங்களா? கெனிச்சி இருக்கானா? இருக்கா? எதுக்கு கேக்குற? உன்ன படிக்கலன்னு வந்த. ஆனா கெனிச்சுக்கிட்டா உன்னை கண்டாலே பிடிக்காதே. பிடிக்காதோ? ஆமா யூமிகோ, உன்னை கண்டாலே பிடிக்காதுன்னு கெனிச்சு சொன்னா. வேற என்ன சொன்னா? உனக்கு அழகுன்ற திமிரி இருக்குதா? நீ நல்லவள இல்லையாப்பா? மோசமானவள அப்படின்னு சொன்னா. நிஜமாவே கெனிச்சு இதெல்லாத்தையும் சொன்னானா? ஏய் கெனிச்சி, இதுக்கு மேல கெனிச்சு கூட நான் ஒன்னும் சேர மாட்டேன்னு சொல்லிடுங்க. இனிமே எனக்கும் கெனிச்சுனா சுத்தமா பிடிக்காது. என்ன யூமிகோ, நேத்து படிக்க வீட்டுக்கு வரேன் சொன்ன வரவே இல்லையாப்பா? ஏன் மூஞ்சி திருப்பிக்கிற? உனக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்காது இல்ல? எனக்கு தான் திமிர் இல்ல. நான் கேட்டவள இருப்பா இருப்பா. சரி கெனிச்சி, இதுக்கு மேல நான் விழுதுருவேன். இனிமே நான் கூட பேச மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இல்ல யூமிகோ. வேற எந்த மாதிரி? அது வந்து இனிமே நீ கூட பேசாத கெனிச்சி. நீ சொன்ன எல்லாத்தையும் சிஞ்சோ சொல்லிட்டான். உன்ன ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருந்த, ஆனா அது தப்பு. நீ ரொம்ப கெட்ட பையன். ஓ என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் கெமமாக்கி, யூமிகோ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நீ சொன்னதா சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் போட்டு கொடுத்ததுனால யூமிகோ என்ன பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொல்லி அந்த கேபாக்கி கூட போயிட்டா. நீங்க ரெண்டு பேரும் அப்படி செஞ்சது ரொம்ப தப்புன்னு எனக்கு கூட தோணுது ஷின்சோ. என்ன தப்புனா பண்ணோம்? உண்மையா உங்ககிட்ட மறைக்கிறதுக்காக தான் கெனிச்சி அப்படி சொன்னா.
போல போயிட்டு விட்டானா? கெனிச்சிக்கு இமிக்காவ பிடிக்கும்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமா ஆமா. ஆமா, கெனிச்சி சொன்னதுல ஒன்மடங்கு நினைச்சு நான் இமிக்கா கிட்ட சொல்லிட்டேன்னா. டிங் டிங். அப்ப நாம என்ன பண்றோம்டா ஹட்டோரே? டிங் டிங், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு. என்ன யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு எங்கிட்ட வந்து கத்துற? இப்ப நான் ஊஞ்சல் ஆடணும், மரியாதையா கீழே இறங்கு. வா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு மாட்டியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப சீக்கிரமா போகணும். செவுத்து மேல நடக்கிறேன். நிஜமாவே வேற யாரும் பையன் வந்து யூமிகோ கிட்ட கலட்ட பண்றானா? ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே. எதுக்கு என்ன இவ்வளவு வேகமா அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஆமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாரு அந்த அட்டோரியா? போனா போகுதுன்னு பார்த்தா என்ன வேகமா அடிக்கிறியா? உடனே நான் போய் அவனை காப்பாத்தணும். என்ன பயந்து போயிட்டியா? பயங்கிறது என் அகராதிலேயே கிடையாது. பயம்னா என்னன்னு தெரியாதா? அதையும் பார்க்கலாம். என்ன விட்டு நான் போயிடுறேன். Thank you Kenichi, நீ என்ன காப்பாத்திட்ட. இனிமே நம்ம ரெண்டு பேரும் friends ஆ இருக்கலாம். என்ன நிச்சயமா. ஹட்டோரி, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவன் என்னோட ரெண்டு கண்ணோடையும் உடைச்சிருப்பான் தெரியுமா? ஆனா அவன் யாரு, எங்க இருந்து வந்திருந்தான்? அதான் எனக்கு தெரியல. என்ன பண்றது? நீங்க தனியும் புலம்ப விட்டாங்கள எப்படி போறடா? ஒரு வழி இருக்குடா. கபடி 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 அப்படியே உள்ள போட்டலாம். என்ன டேட்டு? ஒண்ணுமே தெரியல. என்ன எப்படி போடட்டு? என்ன டேட்டு? பெரிய புயல் அடிச்ச மாதிரி என்னட்டா? கிடக்கு மேல ஜன்னால போட்டுமே கிடக்க முடியாது. கபடி கபடி எப்படி பண்ண போட? கபடி கபடி எப்படி தான்? என்னடா சூப்பர்?
என்ன அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப திறமையா இருக்குல்ல. அங்க பாரு சிச்சி மாரே, அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். அழகா பயப்பாடுங்க, யாரும் ஒன்று காப்பாட்டுங்க, ரொம்ப பயப்பாடுங்க. நமக்கு கையில தட்டுறாங்க போய் இந்தியா சர்க்கஸ் பாருங்க, நானும் சர்க்கஸ் பண்றேன் திங்கிட்டுக்கா. நல்லது இதேதா இதேதா. அவங்க எங்க போனாங்க? ஹலோ பசங்களா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்மளதான் கூப்பிடுறாரு சிச்சி மாதிரி பண்ணதுக்கு நாம மாட்டோம். உங்க கூட வந்த அந்த டாக் எங்க போயிருக்கு? அது வந்து எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா? அப்ப அங்க நிக்கிறது உங்க டாக் கிடையாதா? அவங்க எதுக்கு ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க? ஒரே ஒரு ஸ்டோர்ல உங்க டாக் ஸ்டார் ஆயிடுச்சு பாருங்க. உண்மையா சிஷிமாரு சர்க்கஸ்ல ஸ்டார் ஆயிட்டானா? நம்ப முடியலையே. இந்த சிஷிமாருவால புதுசா எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே போதும். டிங் டிங், வாங்க வாங்க உள்ள போங்க. இந்த ஷோல நீங்க புதுசா ஒரு டாகிய பார்க்க போறீங்க, போங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இதோ நம்ம சிஷிமாருவோட சர்க்கஸ் ஆரம்பம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த வேஷம் கியோ? சிஷிமாரி அங்க இருக்காங்க. இப்ப என்ன பண்றனு பாரு. என்னக்கியோ எப்படி இருந்தது? கலக்கிட்டீங்க போங்க. ஹட்டோரு சிஷிமாருக்கு ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, லேசா மயக்கத்துல இருக்கேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்ப நான் சர்க்கஸ் பண்ண போறேன் பாருங்க. அட்டோரி, நம்ம சும்மா வந்தது தப்பு, அவங்களை ஏதாவது பண்ணி இருக்கணும். சூப்பர் ஸ்டார் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஷோவை இப்படி கெடுப்பீங்க? இன்னொரு முறை உங்களை இந்த ஏரியால பாப்பேன்னா அவ்வளவுதான். உன் வாழை பிச்சு எடுத்துறேன். ஒரு வழியா சிஷிமாரோட கோபம் தீந்து போச்சு. டிங் டிங்